தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. எதுக்கு சார் வாரிசு அப்படின்னு ஒரு டைட்டில், எதை நோக்கி இருக்கு? இல்லை, இந்த டைட்டில் வந்து அந்த அளவுக்கு ஒரு கெத்தாக இல்லைங்கிறது தான். விஜய் அவர்களோட பிறந்த நாளில் வந்து தமிழ்நாட்டின் வாரிசு ஒரே ஒருவர் மட்டும், அது விஜய் மட்டும் அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அந்த டைட்டில் வச்சாங்களா சார்? இல்லை, படத்தில் அரசியல் இருக்குமாங்கிற மாதிரி. ஏன்னா அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து அப்படிப்பட்டவராக எனக்கு. அவங்க படத்தில் நிச்சயமாக அரசியல் பேசணும். மலைச்சந்தர் வந்து வறுமை நிற சிவப்பு, அப்புறம் வந்து தண்ணீர் தண்ணீர் மாதிரியான படங்கள் எடுத்தார். விஜயே வந்து கத்தி மாதிரி. தலைவாள வந்து த டைம் டு லீட்னு ஒன்று போட்டாங்க, இதில் த பாஸ் ரிட்டர்ன்ஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் அவங்க அரசியல் சார்பாக உள்ள மறுபடியும் இன்வால்வ் ஆறோ விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. தலைவர் தலைவான்னு போட்டுட்டு டைம் டு லீடுங்கும் போது நிச்சயமாக அப்போ இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் யாருமே அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம். அஜித் 61 வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு, ஆனால் சிவகார்த்தியின் படங்கள் இந்த மாதிரியான படங்கள் வரனால இந்த படம் தள்ளி போச்சிங்களா சார்? எதனால் அஜித்தோட AK-61 படம் வந்து தள்ளி போச்சு? ஆனால் கேள்வி கேட்குறது ஒரு நியாயம் இல்லை. அஜித் சார் வந்து இந்த மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் வந்து அவர் ஃபோட்டோ விரும்பாதவர் அப்படின்னு ரீசெண்ட் டைம்ஸில் வைரல் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ எங்கே போனாலும் அவரோட ஃபோட்டோஸ் தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஃபோட்டோஸை விரும்பக்கூடியவரா விரும்பாதவரா சார்? நான் விளம்பரங்களே விரும்புவதில்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த படங்கள் எல்லாம் வந்து விளம்பரமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறதா அல்லது அவருடைய ரசிகர்களுக்கான ட்ரீட்டா? பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்க த லெஜெண்ட், அதாவது இந்த படம் ஓடினாலும் சரி ஓடாட்டினாலும் சரி சினிமாவில் வந்தார், சினிமாவில் ஒரு இடத்த பிடிச்சார் அப்படின்னு ஊர் பேசணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார் அவங்க. ஸோ சூர்யாவோட அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் மறுபடியும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன் சார். ரோலெக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சூர்யா ரிப்போர்ட்டர் ஹிந்தியில் ஒரு அப்பியரன்ஸ், அதுக்கப்புறம் ஆதன் படத்தில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காரா சார் இண்டஸ்ட்ரியில்? இந்த விக்ரம் படத்தில் கடைசியாக அவர் பண்ண போர்ஷனுக்கு சம்பளம்லாம் எதுவுமே அவர் கேட்கல, அந்த கிஃப்ட்டு தான். இப்போ ஃப்ரெண்ட்லியாக நடிக்கிறது தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து சின்ன சின்ன கேரக்டரில் அப்படி கேமியோ வந்துட்டு போகிறது வந்து வாரிசு டைட்டில் எதிர். நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைய கணித்தார்கள், வலைப்பேச்சு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் நாங்கள் பார்த்தோம் சார். எதுக்கு சார் வாரிசு அப்படின்னு ஒரு டைட்டில், எதை நோக்கி இருக்குது இந்த டைட்டில்? இல்லை, இந்த டைட்டில் வந்து அந்த அளவுக்கு ஒரு கெத்தாக இல்லைங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். பட் அந்த கதை என்னவாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு தலைப்பை அவங்க வச்சுருக்கலாம். பட் பொதுவாக பார்க்கும்போது அந்த தலைப்பு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வச்சுருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டின் வாரிசு அப்படின்லாம் கூட அவங்க ஃபேன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்களோட பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. விஜய் அவர்களோட பிறந்தநாளில் வந்து தமிழ்நாட்டின் வாரிசு ஒரே ஒருவர் மட்டும், அது விஜய் மட்டும் அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அந்த டைட்டில் வச்சாங்களா சார்? இல்லை, படத்தில் அரசியல் இருக்குமாங்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி இல்லை, தமிழ்நாட்டோட அரசியலோட வாரிசும் இவர் தான் அப்படின்ற மாதிரி இவங்களா கிரியேட் பண்ணிக்கிட்டு வச்சு. சிகர்கள் என்ன வேணாலும் அவர் இந்திய ஜனாதிபதியாக கூட ஆகணும்லாம் ஆசைப்படுவாங்க, அது வேறு. ஆனால் இந்த படத்தில் வந்து அரசியல் இருக்காதுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஓகே, ஏன்னா அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து அப்படிப்பட்டவராக எனக்கு தெரியல. அவர் ஏற்கனவே இயக்கிய படங்கள்லாம் பார்க்கும்போது இது வந்து அரசியல் படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அரசியல் பேச வேண்டிய தேவை வந்து இந்த மாதிரி பெரிய ஹீரோக்களுக்கு இருக்குது. அவங்க படத்தில் நிச்சயமாக அரசியல் பேசணும். மலைச்சந்தர் வந்து வறுமை நிற சிவப்பு, அப்புறம் வந்து தண்ணீர் தண்ணீர் மாதிரியான படங்கள் எடுத்தார். விஜயே வந்து கத்தி மாதிரி படங்கள்லாம் அரசியல் பேசியிருக்கிறார், சர்க்காரிலெல்லாம் பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் அரசியல் பேசும்போது அது வந்து ரொம்ப ஈஸியாக போய் சேரும். ஆனால் இந்த படத்தில் ஏன் அரசியல் பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அழுத்தமான காரணம் ஒன்று இருக்குது. என்னென்னா, எல்லா படங்களையுமே உதயநிதி வாங்கி தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நிச்சயமாக வாரிசு படத்தையும் உதயநிதி தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுவார். இது வந்து எழுதப்படாத விதி. அப்படி இருக்கும்போது அதில் வந்து அரசியல் பேசினார்னா யாரை எதிர்த்து பேசுவார்னு ஒன்று இருக்கு. இன்றைய திமுக அரசை எதிர்த்து அவர் பேச முடியாது, ஏன்னா உதயநிதி அந்த படத்தை வாங்க போகிறாருங்கிறதுனால. எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ்ஐ பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை பிஜேபி பற்றி ஏதாவது பேசினான்னா அதற்கான படமாக இது இல்லை, அவ்வளோதான்.
ஏன்னா தலைவாவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு சார். என்னன்னா டேக் அப்படின்னு ஒன்று குறிக்கும், தலைவாவில் வந்து த டைம் டு லீட்னு ஒன்று போட்டாங்க, இதில் த பாஸ் ரிட்டர்ன்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் அவங்க அரசியல் சார்பாக உள்ள மறுபடியும் இன்வால்வ் ஆரோ விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிற அளவுக்குலாம் இல்லை. இல்லை டைம் டு லீடுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அந்த தலைவு தலைவான்னு போட்டுட்டு டைம் டு லீடுங்கும் போது நிச்சயமா அப்போ இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் யாருமே அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் பெரிய அராஜகம், அதை தனியாக விட்டுருங்க. ஆனால் அந்த தலைப்பு வந்து ஆளுங்கட்சியை உறுத்தும். பட் இதில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயமா இல்லை. ஓகே, ஏன்னா அதில் இந்த பாஸ் ரிட்டர்ன்ஸ்னு ஒரு வார்த்தை இதில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க பெரிய விஷயமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரோட வளர்ச்சி எப்படி சார் பார்க்குறோம்? நம்ம இன்டர்வியூ கூட பேசியிருக்கோம், அடுத்த விஜயா சிவகார்த்திகேயன் அப்படிலாம் கூட நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா இந்த வருஷத்தில் ரெண்டு படங்கள் 100 கோடி கலெக்ஷன் கொடுத்துருக்காரு, அடுத்து பிரின்ஸ் தீபாவளிக்கே ரெடியாக இருக்குது. ஒரே வருஷத்தில் 3 படங்கள் அப்படின்றப்போ சிவகார்த்திகேயன் வளர்ச்சி எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? இல்லை மக்கள் வந்து சிவகார்த்திகேயனை விரும்புகிறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதை தாண்டி வந்து அந்த வந்த ரெண்டு படங்களுமே அவருக்கு நல்லா அமைஞ்சிடுச்சு. டானும் சரி டாக்டரும் சரி ரெண்டு படமுமே அமைஞ்சிடுச்சு. அது 100 கோடி வசூலை தொட்டது வந்து மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இன்னொன்று, ஒரு படம்னா ஒரு என்டர்டெய்னிங் மூவியாக இருக்கணும். அதில் வந்து பெருசாக கருத்தை சொல்லிக்கிட்டு புழிய புழிய அழவிட்டு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால் வந்து அவருடைய படங்களை எல்லாருமே குடும்ப குடும்பமாக போய் ரசிக்கிறாங்க. இந்த ஃபார்முலாவை அவர் மாற்றிட்டாருன்னா நாளைக்கு ஏதாவது சிக்கல் வருமானு நமக்கு தெரியாது. இன்னொன்று, சிவகார்த்திகேயன் நம்ம வந்து ஆக்ஷன் ஹீரோவெல்லாம் பார்க்க முடியாது. இந்த ஃபார்முலா அவருக்கு சரியாக இருக்குது, அதை தொடர்ந்து போகிறாரு. அதனால் வந்து இன்னொன்று, பெரிய கெட்டப் சேஞ்சு அது இதுன்னு பண்ணால் தான் உங்களுக்கு கால நேரங்கள்லாம் நிறைய எடுக்கும். இந்த மாதிரி படங்களை டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். அதனால தான் வந்து ஒரே படத்துக்கு ஒரே வருஷத்தில் 3 படம் அவரால் கொடுக்க முடியுது. பிரின்ஸ் தீபாவளின்னு அறிவிச்சிருக்கிறாங்க, பெரிய விஷயம் இல்லை சார். இந்த ஸ்பீடு பார்க்குறப்ப நம்மளுக்கு விஜய் சேதுபதி தான் ஞாபகம் வராரு. ஏன்னா அவரோட ஆரம்ப காலகட்டத்திலையும் அடுத்தடுத்த படங்கள் இப்படி தான் அடுத்தடுத்து புக் பண்ணாங்க. ஸோ பிரின்ஸும் இவ்வளோ சீக்கிரம் வரனால அவரோட ஸ்பீடு ஓகேவாக இருக்கா சார்? சிவகார்த்திகேயன் அவளுக்கு கரெக்டாக தான் டிசிஷன் எடுக்கிறாரு. இல்லை இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். இப்போது ஒரு படம், ஒரு ஒரு ஹீரோ நடிக்கிற படம் வந்து நிறைய ஓடுது, நிறைய ரசிக்கிறாங்க, நிறைய கலெக்ஷன் ஆகுது அப்படின்னா தியேட்டரில் வடை விற்கிறவங்க வரைக்கும் நல்லா இருக்காங்க, சைக்கிள் டோக்கன் போடுற வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. அப்போ இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த ஹீரோ வந்து இன்னும் 4 படம் சேர்த்து நடித்து வருஷத்துக்கு 7 படம் வந்ததுன்னா கூட தியேட்டருக்காரங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அதுதானே இன்னைக்கு வேணும். அதை வந்து சரியாக செஞ்சிகிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். நிச்சயமாக வந்து அவர் இன்னும் வேக வேகமாக போய் தொடர்ந்து நிறைய ஹிட்டுகளை கொடுத்தா நிச்சயமாக இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அடுத்த கொஸ்டின் வைக்கிறேன் சார். ஏன்னா நம்ம ஆஃப் ஸ்க்ரீனில் அதுக்கான ஆன்சர் நான் வாங்கிட்டேன். அஜித் 61 வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனால் சிவகார்த்திகேயன் படங்கள் இந்த மாதிரியான படங்கள் வரனால இந்த படம் தள்ளி போச்சிங்களா சார்? எதனால் அஜித்தோட AK-61 படம் வந்து தள்ளி போச்சு? ஆனால் கேள்வி கேட்குறது ஒரு நியாயம் வேணாமா? சிவகார்த்திகேயனை பார்த்து அஜித் ஒதுங்கிட்டார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு கேள்வி. அப்படி எந்த காலத்திலையும் நடக்காது. இந்த படம் வந்து நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இருக்குது. ஷூட்டிங் வந்து போயிட்டுருந்தாங்க. இப்போ ஆந்திராவில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு ஹைதராபாத்தில். அப்புறம் அங்கேருந்து புனே போனாங்க. புனேலேருந்து இப்போ சென்னையில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அஜித் அல்லாத போர்ஷனை அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, விரும்பி தான் எடுத்துகிட்ருக்காங்க. அஜித் திரும்ப வந்து ஷூட்டிங்கில் கலந்துப்பார். அவர் வந்து பர்சனல் ட்ரிப்பாக தான் யூரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறார். அங்கே போய் அவர் என்ஜாய் பண்ணுறதெல்லாம் தினந்தோறும் ஃபோட்டோக்கெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த அவர் வந்த பிறகு அவருக்கான போர்ஷன்லாம் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நாட்கள் நிறைய எடுத்துப்பாங்களாம். ஸோ அதனால் வந்து இந்த படம் தீபாவளிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன பிறகு தான் அவர் வந்து கிளம்பியிருக்கிறார். ஓகே சார். இல்லை அஜித் சார் வந்து இந்த மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் வந்து அவர் ஃபோட்டோ விரும்பாதவர் அப்படின்னு ரீசெண்ட் டைம்ஸில் வைரல் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ எங்கே போனாலும் அவரோட ஃபோட்டோஸ் தான் வைரல் ஆகிட்டே இருக்கு. ஃபோட்டோஸை விரும்பக்கூடியவரா விரும்பாதவரா சார்? இல்லை அவர் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபருங்க. அதில் மட்டும் மிகச்சிறந்த ஃபோட்டோகிராஃபர். நான் விளம்பரங்களை விரும்புவதில்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த படங்கள் எல்லாம் வந்து விளம்பரமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறதா அல்லது அவருடைய ரசிகர்களுக்கான ட்ரீட்டா அப்படிங்கிறதான்னு தெரியல. பட்டு அவருடைய ரசிகர்கள் சந்தோஷமாக இருக்காங்க, அவ்வளோதானே. ஆனால் இன்னும் அவர் ரசிகர் மேலே அவர் அன்பாக தான் இருக்காருங்களா சார்? ஏன்னா வந்து எலெக்ஷன் அந்த விஷயம் நடந்துலேருந்தே ஒரு மாதிரியான அப்செட்டாக ஒரு சில ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆனால் ரசிகர்கள் எப்பவுமே இல்லை, ரசிகர்கள் மேலே எல்லா காலத்துலேயும் அன்பு வச்சிருக்கிறவர் தாங்க அவர். அவர் வந்து ஒரு டிக்னிட்டியை பார்க்குறாரு. ரசிகர்கள் வந்து இப்படி ஒரு டிக்னிட்டியோடு இருக்கணும், இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிட்டால் அவருக்கு பிடிக்காது. அதை அவர் விரும்புறதில்லை, என்கரேஜ் பண்ணுறதும் இல்லை. ஆனால் அவர் ரசிகர்களை விட்டு இப்படிலாம் இருந்தீங்கன்னா நான் வந்து உங்களோட வரமாட்டேன், உங்களுக்கு வந்து நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்ல சொல்ல அவருக்கான வேல்யூ வந்து கூடிக்கிட்டே இருக்குது. அவரை கடவுள் ரேஞ்சில் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த இதுதான் நமக்கு புரியவே மாட்டேங்குது, இந்த மேஜிக் தான் புரிய புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வலைப்பேச்சிலையுமே கூட அஜித் சந்திக்கணும்னு ஒரு தம்பி விருப்பப்பட்டதாகவும் பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து ஒரு பொண்ணு ஏர்போர்ட்டில் சார் ஒரு ஃபோட்டோ அப்படின்னாங்க, அதையும் இக்னோர் பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் மற்ற இடங்களில் அவர் சிரிச்சு போஸ்ட்லாம் கொடுத்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அந்த ஃபார்முலா தான் சார் எங்களுக்கும் இல்லை. அவரை பொறுத்தளவுக்கு நான் ஒரு படத்தில் ஒர்க் பண்ண டைரக்டர்லாம் பேசியிருக்கேன், அசோசியேட் டைரக்டர்லாம் பேசியிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த படத்தின் கெட்டப்போட அவர் யாருக்கும் ஸ்டில்லு கொடுக்க மாட்டார். அதே நேரத்தில் அந்த கெட்டப் முடிஞ்சு ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு 100 பேர் வந்தாலும் நின்று சளைக்காமல் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் போஸ்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், அப்புறம் ஜெயிலர் அப்டேட் எப்படி சார் இருக்குது, எந்த நிலையில் இருக்குது? ஜெயிலர் வந்து நெல்சன் அந்த அபாய கோட்டை தாண்டிட்டார். அந்த கழுத்துக்கு மேலே தொங்கின கத்தி வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்துட்டாரு. செட் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு ஹைதராபாத்தில். ஆமாம், அந்த படம் ஆகஸ்ட்லேருந்து ஷூட்டிங் போகிறாங்க. பட் என்னென்னா, வழக்கமான ஒரு சுதந்திரத்தோடு அவர் போகாமல் நாலாபுரத்துலேருந்தும் அந்த ஸ்கிரிப்ட் மேலே பயங்கர நெருக்கடி கொடுத்து இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா நிறைய கரெக்ஷன்லாம் பண்ணி அதற்கப்புறம் தான் போகிறாங்க. அவருக்கும் வந்து இந்த விக்ரம் வெற்றி ஒரு பெரிய சவாலாக போச்சு. இல்லை, ரஜினி கமலுங்கிற அந்த போட்டி வந்து நடுவில் கொஞ்சம் காலம் இல்லாமலே இருந்துச்சு, அது மீண்டும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ விக்ரமை விட ஒரு பெரிய ஹிட்டை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ரஜினி இருக்கார். அப்போது நிச்சயமாக அதில் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செய்வார். இன்னொன்று வந்து, ரஜினியெல்லாம் வந்து 24 மணி நேரமும் அந்த படத்தை பற்றி சிந்திச்சு இந்த காட்சியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த காட்சியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், நடிச்செல்லாம் காமிப்பறான். ஒரு ஸ்டைலாக ஒரு புதுசாக ஒரு ஸ்டைலை கண்டுபிடிச்சிட்டா அது வந்து நடிச்செல்லாம் காமிச்சு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்லாம் அந்தளவுக்கு இப்போவும் அக்கறையோடு இருக்கிற ஒரு நடிகர் ரஜினி. அதனால் வந்து இந்த படத்துக்கு எப்படியெல்லாம் அவரை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாருன்னு நினச்சி பார்க்குறேன் நான். அப்போ இன்னும் பயத்தில் தான் இருக்காரா நெல்சன்? பயம் தாண்டிருக்கும், ஆனால் வெற்றியை கொடுத்தாகணுங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, அது வந்து ஆனால் அது வந்து இருந்ததுனாலே சிக்கலாயிரும் எப்பவுமே. அதாவது ஒரு திறந்த மனதோடு எந்த சுமையும் இல்லாமல் ஒரு படம் பண்ணும்போது வர்ற அவுட்புட் வந்து ஒரு பதட்டத்தோடு செய்யும்போது நிச்சயமாக வராது. அதை வந்து அவர் உணர்ந்தாலும் வேறு வழி இல்லை, அது அது போராடி தான் ஆகணும். கே ஸ்ரீகுமார் இணையறாங்களா சார்? அது ரூமர் தானே? அது ரூமர் தான், ரூமர் தான். ஆமாம். ஓகே, அந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்களுக்கும் எந்த முயற்சியும் நடக்கல. ஓகே, அதையும் தாண்டி இதை பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்க த லெஜெண்ட் படத்தோட அப்டேட் என்ன சார்? லெஜெண்ட் வந்து படம் முடிஞ்சிருச்சு, ஆனால் என்ன காரணத்தினாலே பிஸ்னஸ் எல்லாம் பேசாமல் இருக்காங்க. அவரே தமிழ்நாடு தியேட்டருக்கு அன்புச்செழியன் பண்ணுறாருங்கிறது தெரியும். அதை தாண்டி மற்ற பிஸ்னஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக அவங்க காட்டின மாதிரி தெரியல. ஜூலையில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காரு. ஜூலையில் என்னென்ன படங்கள் வருது அப்படின்னு பார்த்துட்டு ஒருவேளை தனிக்காட்டு ராஜாவாக வராரா இல்லை கூட்டத்தோடு வந்து மோதுறாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அவர் என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு படம் தான் அவருக்கு கடைசி அப்படின்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த படம் ஓடினாலும் சரி ஓடாட்டினாலும் சரி சினிமாவில் வந்தார், சினிமாவில் ஒரு இடத்த பிடிச்சார் அப்படின்னு ஊர் பேசணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார் அவர். அதனால் இந்த படம் ஓடினாலும் இன்னொரு படம் எடுப்பார், ஓடலைனாலும் இன்னொரு படம் எடுப்பார். அதில் அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அது அவர் ப்ரெஸ் மீட்டில் கூட கேட்குறப்போ உங்கள் மேலே நெகட்டிவ்ஸ் எப்படி பார்க்குறேன், அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ சினிமா மேலே அவ்வளோ வெறியாக இருக்காங்களா சார், இல்லை பிஸ்னஸ் மைண்டாக தான் இருக்காரா? அதில் இல்லை இல்லை, சினிமா மேலே ஒரு வெறி இருக்கு அவருக்கு. இருக்கு. ஆமாம், வெறும் பிஸ்னஸ் மைண்ட்னா இந்த படத்தை இப்படி எடுத்துருக்க மாட்டார் அவர். அது அதில் வேறு யார் உள்ளே கொண்டு வர முடியும், யாரெல்லாம் டாப்பில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து இவர் கொஞ்சமாக வந்து அது வேறு மாதிரி கொண்டு போயிருப்பார். பட் சினிமாவில் இருக்கிற ஒரு வெறி தான் அவரை வந்து இந்த அளவுக்கு அவரையே மெயின் ஹீரோவாக கொண்டு வந்திருக்கு. ஓகே சார், அதுக்கப்புறம் தனுஷ் அண்ட் அனிருத் ரெண்டு பேரும் மீண்டும் இணையிறாங்க. அந்த பல சர்ச்சைகளையும் தாண்டி இப்போ ரெண்டு பேரும் இணைஞ்சு ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா சார்? காலத்தின் கட்டாயம் தான், இணைஞ்சாகணுங்கிறது ஒரு கட்டாயம். இன்னொன்று, அனிருத்தை கொண்டு வந்ததே தனுஷ் தான். தனுஷ் ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய உரிமை இருக்குது அவருக்கு. நடுவில் வந்து சின்ன சின்ன மன வருத்தங்கள் எப்போவுமே, அந்த வயசு வந்து இப்போ சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த தனுஷுக்கு கொடுத்துருக்கு சினிமா, இந்த பக்கம் அனிருத்துக்கு கொடுத்துருக்கு. இந்த சினிமா நமக்கு கொடுத்துருக்கு, இதுக்கு இது மேலே நம்ம டெடிக்கேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது வேறு. ஆனால் அந்தந்த வயசில் சில சில பிரச்சனைகள் வரும் இல்லையா, இது செஞ்சால் இவருக்கு பிடிக்காது, இது செஞ்சால் இவருக்கு பிடிக்காதுன்னு அந்த பர்சனல் பிரச்சனைகளில் தான் அவங்க வந்து விலகினது. அதுக்கப்புறம் தான் அவர் சந்தோஷ் நாராயணெல்லாம் உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் படங்களை கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் அனிருத்துக்கு எவ்வளோ பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கோங்கிறதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. தனுஷ் வந்து இயற்கையிலே இசை ஆர்வம் உள்ளவர், அவரே நல்லா பாடக்கூடியவர். ஸோ அப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால வேறு வேறு புது புது கலர்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஏன்னா எப்பவுமே அவங்களோட பாடல்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு மேக்கிங் ஒன்று வரும், அதுதான் மக்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். ஆனால் இதில் எந்த ஒருமான மேக்கிங்கும் இல்லாமல் டைரெக்டாக பாட்டு மட்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இன்னமும் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ரசிகர்கள் ஆர்வமாக இருக்குது. அதுவும் நடக்கும், ரிலீஸுக்குன்னு நாட்கள் இருக்கு, வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், பர்சனலாக ஒரு க்வெஸ்சன் கேட்கணும் சார். ரீசெண்டாக வந்து நிறைய நம்ம பழைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் நம்ம இன்டர்வியூ எடுத்திருந்தோம், எல்லாருமே சொல்கிற விஷயங்கள் விஜயா இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் அவங்கள நாங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் எங்களை அவங்க இன்னும் கண்டுக்காம சில பல பேர் மதிக்காமையும் அவங்க வெளி இண்டஸ்ட்ரியில் இருக்க டைரக்டர்ஸுக்கும் ப்ரொடியூசருக்கும் படம் கொடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப வேதனை அளிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நீங்களும் அந்த மாதிரியான விஷயங்களை சந்திக்கிறீங்களா சார்? அது அவங்க இன்னும் அவங்கள திரும்பி பார்க்காத காரணம் என்ன சார்? இல்லை அதுதாங்க புரிய மாட்டேங்குது. இப்போது ரஜினிக்கும் கமலுக்கும் இருக்கிற பக்குவம் வந்து இவங்களுக்கு இல்லையோ ஒன்று தோணுது. இப்போவும் நீங்கள் எல்லா மேடைகள்லையும் பாருங்கள், பாலச்சந்திர சொல்லாமல் கமலஹாசன் தன் உரையை முடிக்கவே மாட்டார். கண்டிப்பாக ரஜினியை பாருங்கள், பாலச்சந்திர சொல்லாமல் அவர் வந்து நகரவே மாட்டார். ஸோ இன்றளவும் வந்து அந்த குடும்பத்தின் மீது அவர்கள் அன்பும் மரியாதையும் வச்சுருக்கிறாங்க. பாலச்சந்தர் இறந்த பிறகும் அந்த பாசம் வந்து அவங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. எப்போவுமே வந்து தன்னை வளர்த்து விட்ட ஏணியை நன்றியோடு நினைப்பவர்கள் தான் சினிமாவில் ஒரு உயரத்தை பிடிப்பாங்க. இன்றைக்கி உயரத்தில் இருக்கலாம், பட்டு நம்மை வளர்த்து விட்டவர்கள் யார், எவ்வளோ பெரிய சிரமங்களுக்கு இடையில் நம்மளை வளர்த்து விட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க நினச்சி பார்க்கணும். என்ன காரணத்திலே இந்த இன்ஸ்டன்ட்டு உலகத்தில் இவங்களுடைய சிந்தனையுமே ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இருக்குது, ரொம்ப கவலைக்குரிய விஷயம். நிச்சயமாக அந்த தயாரிப்பாளர்களும் சரி இயக்குநர்களும் சரி அந்த வருத்தம் வந்து நியாயமானது. பல பேர் வந்து அந்த காம்பவுண்டு உள்ளே போக முடியாமல் இருக்காங்க. அதான் மீண்டும் ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்படுகிற இயக்குநர்கள், அவங்கள வச்சு படம் எடுத்த இயக்குநர்களுக்கு முறையாக ஒரு பதிலியாக சொல்லலாம், சார் இப்போதைக்கு ட்ரெண்டு மாறி போச்சு சார், உங்களோட ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, அல்லது ஒரு பொய்யாவது சொல்லுங்களேன் சார், நிச்சயமாக நம்ம பண்ணுவோம் சார், ஒரு ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணுங்க, பிஸியாக இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லலாம் இல்லையா. இது ரெண்டையுமே செய்யாமல் அவங்கள இக்னோர் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய தவறு, அதை அவங்க செய்யக்கூடாது, அதுதான் நியாயம். ஒருவேளை அவங்க அப்டேட் ஆகலை அப்படின்ற மைண்ட் செட்டில் இவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்களா சார் டாப் ஹீரோஸ்? இல்லை அப்டேட் ஆகலைங்கிறத விடங்க, நம்ம யார் என்ன கதை வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. நீ கதை நல்லா இருந்தால் கதையை மட்டும் கொடுங்க, நான் வேறு டைரக்டரை வச்சு பண்ணிக்கிறேன்னா சொல்லலை. இப்போ ஒன்றும் இல்லை, பேரரசு வந்து விஜய் வச்சு ரெண்டு ஹிட்டு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி பேரரசு வந்து அப்டேட்டடான டைரக்டர் தான், ஆனால் ஒரு நல்ல கதை வச்சுருப்பார்ல, அதை நீங்கள் வந்து சரி பண்ண முடியும்ல. கதையை கொடுங்க சார், அதுக்கான விலை என்னவோ நாங்கள் தர்றோம், டைட்டிலில் பேரை போடுறோம், வேறு ஒரு டைரக்டரை வச்சு நான் பண்ணிக்கிறேன், கதையில் சில மாற்றங்களை நான் பண்ணிக்கிறேன், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறேன், சொல்கிறதில் என்ன கெட்டு போச்சு, உங்களுக்கு படியாக இருந்தவர் தானே அவர். இது எல்லாமே இங்கே வந்து ரொம்ப ஒரு சினிமா எப்படி மாயையோ அந்த மாதிரி இவர்களுடைய மனநிலையும் ஒரு மாயையாக இருக்குது, அது மாறணும். ஸோ சூர்யாவோட அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் மறுபடியும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கா சார், ரோலெக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சூரிய ரிப்போர்ட்டர் ஹிந்தியில் ஒரு அப்பியரன்ஸ், அதுக்கப்புறம் ஆதன் படத்தில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் அப்ரோச் பண்ணிகிட்ருக்காரா சார் இண்டஸ்ட்ரியில்? இல்லை ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணுறாரு அதெல்லாம். இப்போ நீங்கள் இந்த படத்துக்கு கூட விக்ரம் படத்துக்கு கூட ஒரு சம்பளம் வாங்கலைன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். இப்போ இந்த விக்ரம் படத்தில் கடைசியாக அவர் பண்ண போர்ஷனுக்கு சம்பளம்லாம் எதுவுமே அவர் கேட்கல, அந்த கிஃப்ட்டு தான் இந்த ரோலக்ஸ் வாட்ச் தான், அது கமல் வந்து பயன்படுத்தின வாட்ச், அது மிகப்பெரிய, அதாவது பயன்படுத்தாத வாட்சியை விட பயன்படுத்தின வாட்ச் தான் இப்போ விலை மதிப்பட்டுறது, அது வந்து பெரிய கௌரவம் சூர்யாவுக்கு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரெண்ட்லியாக நடிக்கிறது தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து சின்ன சின்ன கேரக்டரில் அப்படி கேமியோவோ வந்துட்டு போகிறது வந்து அவருடைய கேரியரை பெருசாலாம் பாதிச்சிடாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம், பாலா அண்ட் சூர்யா அந்த காம்போவை திரும்பறதுக்குள்ளே வாடிவாசல் பற்றின அப்டேட்டும் இப்போ மீண்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரிகல்சல், அந்த மாதிரிலாம் கூட போயிட்டுருக்கு சார் பேச்சுவார்த்தை. வாடிவாசல் குறித்து இப்போ ஒன்றும், ஏன்னா விடுதலையே இன்னும் வெற்றிமாறன் முடிக்கல, அவர் எப்போ முடிப்பாருன்னு தெரில, இன்னும் 25 நாள் டேட்டு கேட்டுருக்கிறாரா விஜய் சேதுபதிகிட்ட, கேட்டோடனே ஒரு மயக்கம் போட்டு. ஏன்னா வெற்றிமாறன் மாதிரியான இயக்குநர்கள்லாம் நல்ல படம் கொடுத்துட்றாங்க, நிறைய கைத்தட்டல்களை வாங்கியிருக்கிறாங்க, ஆனால் ஒரு படம் ஒரு டேட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா குறித்த காலத்துக்குள் முடித்து கொடுப்பது தான் தயாரிப்பாளர் உழைக்கிறதுக்கான வழி. நீங்கள் நான் வருஷம் முழுக்க எடுத்துகிட்டே இருப்பேன், அதில் வந்து 330 நாள் எடுத்ததை தள்ளி போட்டுட்டு 30 எடுத்ததை வச்சுப்பேன் அப்படின்னா அந்த டைரக்டரை எப்படி நம்ம கொண்டாட முடியும்? நீங்கள் குறித்த நேரத்தில் குறித்த காலத்துக்குள்ளே ஒரு படத்தை எடுத்து கொடுத்து அதை ஹிட்டாக்குறது தான் பெருமை. இன்றைக்கி வெற்றிமாறனுக்கு கிடைத்த எல்லா பெருமைகளும் இந்த விடுதலை மாதிரியான படங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்கே ஐய அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், அண்ட் ரொம்ப விஷயங்களுக்கு எங்களுக்காக நிறைய டைம் எடுத்து நிறைய விஷயங்கள் சொன்னதுக்காக. இன்னொரு சொல்ல உங்களை சந்திக்கிற மாதிரி உங்களுக்கு விடுபடுறது நான் உங்களுக்கு மேலே டெலபெட்டிக்.